ಪ್ರತ್ಯಗಲ್ಪಿತ ಕಲ್ಪೋಯಂ ಪ್ರತ್ಯರ್ಥಿ ಗಜಗೇಸರಿ ವ್ಯಾಸತೀರ್ಥ ಗುರುರ್ಭೂಯಾ ತತ್ಮದಿಷ್ಟಾರ್ಥ ಸಿದ್ಧಯೇ. ஜயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் July 7, 2023 வெள்ளிக்கிழமை, சோபக்ருது வருடம், ஆணி மாதம், 22 திருநாள். அருமையான நாள் சொல்லலாம். சதய நட்சத்திரம் பொதுவாக எந்த நாட்களில் வருதோ அந்த நாட்களில் நீங்கள் எதை தொட்டாலும் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். காலபுருஷனுக்கு 11 வீடு கும்பம். அந்த கும்ப ராசியில் சதய நட்சத்திரம்ங்கிறது நம்மளை 10 மடங்கு உயர்த்தி கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். பெரிய பெரிய ராஜாக்கள் பிறந்திருக்கக்கூடிய நட்சத்திரம். இந்த மாதிரி நாட்கள் அதுவும் பஞ்சமி திதியும் சேர்ந்து வரும் பொழுது இன்றைய நாள் ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா, பூச நட்சத்திரக்காரங்களுக்கு லைட்டாக சந்திராஷ்டமத்தோட எஃபெக்ட் இருக்கும். மெயினாக கோபம் ஆக்ரோஷத்தை கம்மி பண்ணிக்கணும். இந்த லூஸ் டாக்குன்னு சொல்லுவோம், தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்து கொள்வது, தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை, அன்னெசரி கமெண்ட்ஸ், அதை பேசாமல் இருந்தாவே போதும் பல பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகக்கூடிய நாளாக இன்றைய நாள் மாறும். ரொம்ப முக்கியமான நம்மளுடைய இந்நாள் பொன்னாள் ராசி செக்மெண்ட்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கோம். இன்றைய நாளுடைய நட்சத்திர சூக்ஷம பரிகாரங்களுக்கான ஒரு அம்சம் இன்றைய நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சமி திதியும் சதய நட்சத்திரம்ங்கிறது ராகுவுடைய நட்சத்திரம். யாருக்கு ஆண் குழந்தைகள் வாரிசு வேண்டுமோ, அது மட்டும் கிடையாது, யாருக்கெல்லாம் டான்ஸில் பெரிய ஆளாக வரணுமோ, கலை உலகத்தில் பெரிய ஆளாக வரணுமோ, ஃபோட்டோகிராஃபியில் பெரிய உலகமாக வரணுமோ, நல்ல பாடகர்களாக நீங்கள் வரணுமோ, பொதுவாக கல்ச்சுரல் செக்மெண்ட்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த கல்ச்சுரல் செக்மெண்ட்டில் பெரிய ஆளாக நான் வரணும், அருமையான பிரம்மாண்டமான வீடு எனக்கு வீட்டில் பெரியவங்க மூலியமாக கிடைக்கணும், அதாவது பூர்வீக சொத்தின் மூலியமாக கிடைக்க வேண்டும். இந்த மாதிரி எந்த விதமான ஒரு வேண்டுதல் இருந்தாலும் சரி, அது நிறைவேற்றக்கூடிய பாக்கியம் இன்றைய நாள் உருவாகும். நீங்கள் பண்ண வேண்டியது எளிய பரிகாரம், லக்ஷ்மி நாரசிம்ம சுவாமிக்கு உளுத்தம் களி பண்ணி நைவேத்தியம் பண்ணணும். அதை 5 குழந்தைகளுக்கு கொடுக்கணும். ஒன்று வேறு பாஷையை பேசக்கூடிய பையனாக இருக்கலாம், அல்ல பெண்ணாக இருக்கலாம், அந்த மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணி கொடுக்கறது, இல்லை வேறு மதத்தினரை கூட நீங்கள் கொடுக்கலாம், தப்பே கிடையாது. அப்படி கொடுக்கும் பொழுது அபாரமான இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும். அதாவது இயற்கையாகவே நமக்கு என்னெல்லாம் தேவை, ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆசை வர்றதுன்னா அது உள்ள சங்கல்பம் ஏற்படாமல் அந்த ஆசை வராது, அதற்கான கிரக காம்பினேஷன் வந்து ஓடும், அப்போ தான் உங்களுக்கு அந்த ஆசையே வரும். இந்த மாதிரி நாட்களில் இதை பண்ணி பாருங்கள். லக்ஷ்மி நாரசிம்ம சுவாமி கண்டிப்பாக நீங்கள் நினைத்ததை கண்டிப்பாக நிறைவேற்றக்கூடிய ஒரு அருமையான சக்தி படைந்த ஒரு நாளாக இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ராசிக்கு 11 இடத்துல சதய நட்சத்திரம், அதாவது அபாரமான நாள், எடுத்த காரியங்கள் எல்லாமே மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். சிஸ்டம், ஐடி, சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன், நெட்ஒர்க்கிங் சார்ந்த தொழில், மல்டி லிங்குவஸ்டிக்னு சொல்லுவோம், பகுபாஷா பிரவீனா அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவோம், நிறைய பாஷைகள் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுறது. நிறைய பேருக்கு புதிய புதிய விஷயங்கள் புரிய வரும். மிக மிக யோகமான பலன்களாக இன்றைய நாள் வந்து உகந்த பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பெண்களுக்கு இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி சாந்திரம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைகளில் முக்கியத்துவம் பெறக்கூடிய நாள். நிறைய பேருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வேலை வாய்ப்பு முஸ்லீம் நாடுகளில் அருமையான வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நிறைய பேருக்கு எண்ணெய் வளம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். ஒரு சில பேருக்கு சிங்கப்பூரில் வேலை கிடைக்கும். இந்த மாதிரி வெளிநாடு வாழ் இடங்களுக்கு எம்என்சி கம்பெனிகளில் வேலை கிடைப்பதற்கான ஒரு அருமையான நாளாக நிலக்கப்படுது. புதிய விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணும்பொழுது டவுட்டே வேண்டாம், நான் ஜெயிப்பனா வேண்டாங்கிற கன்ஃபியூஷனே வேண்டாம், இறங்கி அடிப்பீங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாரசிம்மர், உக்ர நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பொன் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ராசிக்கு 9 இடத்துல பாக்யஸ்தானத்துல சந்திரனுடைய சஞ்சாரம், சேர்ந்தே சனி வக்கரம் அடைந்து வேற அதே இடத்துல இருக்கிறது. நன்னா புரிஞ்சுங்க, போன ஜென்மத்துல யாருடைய நட்பு கிடைக்கவில்லையோ, அப்பாவுடைய 3 தலைமுறைகளில் என்னென்ன தோஷங்கள் நடந்திருக்கிறதோ, ஒரு இடம் உங்கள் பேரில் கிரயமாக வேண்டியது ஆகாமல் நின்று கொண்டு இருக்கிறதோ, அட்வான்ஸ் கொடுக்க நடக்காமல் இருக்கிறதோ, அதாவது ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்கு முன்னாடி செய்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம கைக்கு வந்து சேராமல் இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் இன்றைய நாள் ஜெயிக்கும்.
இன்று நாள் கண்டிப்பாக நடந்தே தீரும். எல்லை காவல் தெய்வங்கள் வழிபாடு பண்ணுறது மட்டும் மறந்துடாதீங்க. பெண்கள் ரொம்ப முக்கியமாக உங்கள் பயணங்களை யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்கிறது நல்லது. டோன்ட் எக்ஸ்பிளைன் யுவர் பிளான்ஸ் நார் டோன்ட் டிஸ்க்ளோஸ் யுவர் ஷெட்யூல். அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம். அபாரமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. ராசியா நிறம் கருப்பு நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்திரன் மட்டும் எட்டாம் இடத்துல இருக்கும் பொழுது லைட்டாக கோபம் வரும். அது சனி வக்கரமடைந்து அதே இடத்துல உட்காரும் பொழுது ரெண்டுமே விஸ்போட்டன யோகம்னு சொல்லுவோம். தேவையில்லாத பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், சண்டைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வரமாட்டேன்னு சொன்னாலும் இழுத்துட்டு போய் உட்கார வைக்கக்கூடிய நாள். அந்தளவுக்குலாம் ஒன்றாகாது, தெரியுமா இருங்க. ரொம்ப முக்கியமாக அம்மாவுடைய உடல்நிலைகளில் கவனமாக இருங்க. உங்களுக்கு எதுவும் ஜலதோஷம் பிடிக்காமல் பார்த்துக்கேன். சிம்பிளான சொல்யூஷன் நான் சொல்கிறது தான், சிறிதளவு காலையிலே தயிரில் சர்க்கரை கலந்து லெஸ்ஸி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு போங்க. கண்டிப்பாக ஒன்றும் நடக்காது, நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு, ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் நிறைய அந்யோன்ய பாவகம் உண்டாகும். மீனிங் ரொம்ப அதிகமான பாசம், எக்ஸ்ட்ரீம் பொசசிவ்னஸ், ஷீ சோ பொசசிவ் ஆன் மீ யூனோ அப்படின்னு நிறைய பேர்லாம் சொல்லுவாங்க. என்ன ரீசன், என்ன ரீசன்னா அந்தளவுக்கு பாசம் அவங்க மேலே கொட்டி கொட்டி தீர்ப்பாங்க. ஏன்னா அந்த பாசம் வேற எங்கேயும் காட்ட முடியாதுல்ல, குழந்தைகளை பாசம் காட்ட முடியாது, வேறு யார் மேலே காட்ட முடியும், உங்கள் மேலே தான் காட்ட முடியும். இந்த மாதிரி நாட்களில் நிறைய பேருக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். எப்படிப்பட்ட திருமணம்னு பார்த்தீங்கன்னா, சனி வக்கரம் பெற்று சந்திரன் சேரும்படுது. ஆல்ரெடியே அந்த வரனை பார்த்து வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணியிருப்போம், இல்லைன்னா அப்புறம் சொல்லினு விட்டுருப்பார். ஆனால் அந்த மாதிரி வரன் மறுபடியும் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த நாளில் ஏற்படும். நிறையா பேருக்கு புதிய புதிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். கொஞ்சம் நச்சு பிடிச்ச ஆட்களாக இருப்பாங்க, எதா ஒன்று நொச்சு நொச்சு நொச்சுன்னு எதா ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களை நிறையா பேரை சந்திப்பீங்க. பொதுமக்கள் தொடர்புங்கிறது இன்றைய நாளில் வந்து இன்றி அமையாது, கண்டிப்பாக நடந்தே தீரும். நிறைய விஷயங்கள் நீங்கள் தான் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ரொம்ப அதீதமான கோபத்தை மட்டும் காட்டிடாதீங்க. நிறைய பிஸ்னஸ் இழக்கக்கூடிய நாளாகவும் ஒரு சில பேருக்கு இருக்கும். வியாபாரிகளுக்கு யோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பச்சை நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு வாங்க வேண்டும் அப்படின்னு ஒரு யோஜனை இருந்ததுன்னா அப்பார்ட்மெண்ட்டாக வாங்கிக்கிறது நல்லது. ஏன்னா இந்த மாதிரி நாட்களில் கிரவுண்டில் இருக்கிறது பெரிய சுபிக்ஷத்தை கொடுக்காது. நிறைய பேர் பார்த்தீங்க, தயவுசெய்து பிளான் பண்ணும்பொழுது கீழே ஃபுல்லாக பார்க்கிங் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணுறீங்க. ஒருவேளை வீடு கட்டக்கூடிய பிளானில் இருந்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் பார்க்கிங், மேலே வீடு கட்டுற மாதிரி பிளான் பண்ணிக்கங்க. இந்த நாளில் பொதுவாக இந்த மாதிரி டிசைன்ஸ் தான் ஒர்க் பண்ண முடியும். சனி வக்கரம் பெறும்பொழுது அந்த நிலத்துக்கு கீழே தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கும். அப்போ நிறைய அஸ்திவாரத்துக்கு நிறைய பணத்தை போட வேண்டிய, நிறைய மண்ணை கொட்டி பணத்தை போட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். சின்ன சின்ன பிளானிங்கில் மாற்றங்கள் பண்ணிக்கிறது நல்லது. இந்த மாதிரி நாட்களில் புதுசாக எதுவுமே ஆரம்பிக்கிறதுங்கிறது பெரிய சுபிக்ஷத்தை கொடுக்காது. ரெண்டுமே சேர்ந்துருக்கு, எக்ஸ்ட்ரா செலவு, எக்ஸ்ட்ரா பட்ஜெட், எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன், இன்னொன்று தேவையில்லாத பொறுமை வேணால் அதிகமாக வேணும். இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கிறது நல்லது. வேலையாட்களுக்கிட சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, பெரிய பாதிப்புகள் ஒன்றும் ஏற்படாது. நீங்கள் தைரியமாக இருங்க. பிரத்யங்கராதேவி வழிபாடு பண்ணுங்கள், பெரிய ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக காதல் கைகூடும். 100% லவ் கன்ஃபார்மாக இருக்கும். ரொம்ப முக்கியமானது ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன், சந்திரன் சனி வக்கரம் பெறும் பொழுது அம்மாவுடைய கடுமையான எதிர்ப்பு இருந்துருக்கும். ஏன்னா கால புருஷனுக்கு ரொம்ப சில இடங்களில் வந்து அந்தளவுக்கு நல்ல விஷயங்கள் கிடையாது. ஆனால் துலாம் ராசிக்கு போகும்பொழுது இந்த காலகட்டங்களில் ரொம்ப முக்கியமானது அம்மா அப்பாவுடைய எதிர்ப்பை மட்டும் சம்பாதிக்காமல் இருங்க போதும். அபாரமான மகிழ்ச்சி, அபாரமான சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாள். நிறைய பேருக்கு வந்து குழந்தை பிராப்தம் ஏற்படும். அருமையான பெண் குழந்தைகள் உருவாகக்கூடிய நாள். ஐஸ்வர்யாங்கிற பெயர் வைக்கலாம். ஏன்னா சனி வக்கரம் பெற்று சந்திரனுடைய சேர்க்கை ராகுடைய நட்சத்திரம் உங்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்ய கட்டாட்சத்தை கொடுக்கக்கூடிய பெண் குழந்தை வாரிசு உருவாகக்கூடிய நாள். மனசுக்கு அபார சந்தோஷம் ஏற்படும். நிறைய பேருக்கு திடீர் பிரயாணங்கள், வெளிநாடு பிரயாணங்கள் ஏற்படலாம். நட்பு வட்டாரங்கள் மூலியமாக புதுசாக ஒரு ஆஃபர் கூட வரலாம். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நல்ல தொழில் பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஆஃபர் வரலாம். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கூடிய பிராப்தம் உண்டாகும். மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சனி வக்கரம் பெற்று, அதாவது அர்த்தாஷ்டம சனியின் தாக்கம் ஆல்ரெடி நிறைய பேருக்கு கஷ்டப்பட்டு இருக்கு.
இப்போ ரொம்ப முக்கியமாக வீடை விட்டு ஊரை விட்டு வெளியே போய் இருக்க வேண்டிய நிர்பந்தம் நிறைய பேருக்கு இருந்துட்டுருக்கு. இன்றைய நாள் ஒரு டிரான்ஸ்ஃபர் வரக்கூடிய வாய்ப்புகள், வேலைகளில் ஒரு சின்ன மாற்றம், ஒரு டேபிள் சேஞ்ச் பண்ணுறது, ஒரு சேர் சேஞ்ச் பண்ணுறதுலேருந்து ஒரு முக்கியமான மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தொழில் நிறுவனத்தில் புதுசு புதுசாக ரூல் போடுவாங்க. நம்ம என்ன பண்ணாலும் சரி, ஆக பத்தலை பத்தலைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, நம்ம பாட வேண்டியதான். அப்புறம் இந்த மாதிரி நாட்களில் முடிஞ்சளவுக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் முடித்ததுக்கு அப்புறம் சொல்கிறது நல்லது. எதுவுமே முன்னாடி டிஸ்க்ளோஸ் பண்ணும்பொழுது அவங்களுக்கு பல விதமான எண்ணங்கள் இருக்கும். பத்து பேர் பத்து விதமான ஐடியா சொல்லுவான், உங்கள் பிளான்ஸை டோட்டலாக கொலாப்ஸ் பண்ணிடுவாங்க. அது சந்திரன் சேரும்பொழுது உங்களுக்கு டென்ஷன் ஆகும். இந்த மாதிரி நாட்களில் இதை அறவே தவிர்ப்பது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், அதாவது தாயார் வழிபாடுங்கிறது ஒரு சிறந்த வழிபாடு. எல்லை காவல் தெய்வம் வழிபாடு பண்ணணும். நாமகிரி தாயார் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசி சாண்டிரம் மஞ்சள் அல்லது பச்சை. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தேவையே இல்லாமல் ஃபோனில் ஒரு சில பேர் குடைச்சல் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு மூக்கு கண் வாய் இல்லைன்னா தொண்டை சம்பந்தப்பட்ட சில உபாதைகள் வந்து நீங்கும். வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும். உங்களுடைய எண்ணங்களை பத்து பேர்கிட்ட சொல்லும் பொழுது கவனமாக இருக்கணும். சனி வக்கரம்னா நம்முடைய எண்ணங்கள் இருக்கக்கூடிய வக்கர புத்திகள் தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கும். பத்து பேர் நன்னா இருக்கணும்னு ஃபீல் பண்ணுறது தப்பு கிடையாது. நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத ஒரு அசௌகரியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. அண்ணன் தம்பி சகோதரருடைய கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது தப்பு கிடையாது. இந்த மாதிரி நாட்களில் விட்டு கொடுக்கறது உங்கள் பேரு கெடாமல் இருக்கும். உங்களை பற்றி பத்து பேர் பேசுவாங்க, ஆனால் வக்கரம் பெற்ற சனியும் சந்திரனும் சேரும்பொழுது தப்பாக பேசாமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில் இருக்கிறது. ராமபிரான் வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய செலவுகள் ஏற்படக்கூடிய நாள். நண்பர்களுக்காக செலவு, உறவினர்களுக்காக செலவு. சனி வக்கரம் பெற்றிருந்தா சித்தப்பா சித்திக்காக செலவு பண்ணுவீங்க. அது ஒரு பெண்ணிற்காக செலவாக இருக்கலாம், மூத்தவங்களுக்காக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். தயவுசெய்து பழைய சாப்பாடை மட்டும் ரெண்டு நாள் சாப்பிட்றாதீங்க. சனி வக்கரம் பெறும்பொழுது பார்க்கறதுக்கு அப்படியே ருசிகரமாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை பிம்பத்தை உருவாக்கும். பட் தட் வில் டெஃபினெட்லி கிரியேட் த கட் ப்ராப்ளம். அதாவது டைஜஸ்டேஷனை வந்து ரொம்ப பிரச்சனை கொடுக்கும். டைஜஸ்டே ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு பழைய விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துகிட்டு நீங்கள் சொல்லாமல் இருக்கிறது நல்லது. எதுவாக இருந்தாலும் பிளான் பண்ணி முடிவெடுக்கணும். எதுவாக இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணுங்கிற மாதிரி நல்லா பிளான் பண்ணி நீங்கள் பத்து பேருக்கு டிஸ்கஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரத்யார்கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் எல்லை காவல் தெய்வங்கள் வழிபாடு. முனீஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி யாண்டிரம் கருஞ்சி வப்பு நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்திலேயே சனி வக்கரம் பெற்றிருக்கு, சந்திரனுடைய இணைவு. உடனே கிளம்பணும்னு ஒரு ஃபோன் வந்தோன்னு நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆவீங்க. உடனே சொன்னால் எப்படி, கொஞ்சமாக டைம் கொடுக்க வேண்டாமா, எதையுமே முன்னாடி சொல்ல மாட்டாங்களா அப்படின்லாம் நீங்கள் ரொம்ப திங்க் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நாட்களில் என்ன பண்ணணும், பக்குவத்தன்மையை நம்ம மெயின்டைன் பண்ணணும். ரெண்டாவது, எமோஷனை வெளியே காட்டாமல் இந்த நாள் நீங்கள் இருந்தீங்கனாவே நீங்கள் ஜெயிச்ச மாதிரி தான் கணக்கு. எந்த அளவுக்கு உங்களுடைய முகத்தில் பாவனைகளை பத்து பேருக்கு நீங்கள் பிரதிபலிக்காமல் இருக்கீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் மற்றவங்ககிட்ட சொல்லாமல் இருக்கீங்களோ, மனசில் என்ன ஓடுதுங்கிறது மட்டும் கண்டுபிடிக்கவே கூடாது. அடிச்சு கூட கேட்பாங்க, அப்போ கூட சொல்லிடக்கூடாதுங்கிற மாதிரி நீங்கள் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் ஜெயிச்ச மாதிரி கணக்கு. மெயினாக பெண்கள் உடல்நிலைகளில் அக்கறை தேவை. பத்து பேருக்கு செய்து செய்து உழைத்து உழைத்து உங்கள் உடம்பு ஊடாக தேய்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாள். கொஞ்சம் நம்ம உங்களுக்குங்கிற ஒரு சுயநலத்தை இன்றைய நாள் கண்டிப்பாக காப்பாற்றி கொள்ளக்கூடிய நாளாக இருக்கப்படுது. பக்கத்தில் இருக்கக்கூடிய முத்து மாரியம்மன் கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க, மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிரவுன் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, அதுவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அவாய்டே பண்ண முடியாது. அட வேணாண்டா அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இல்லை இல்லை, அன்றைக்கி நான் ஒன்று சொன்னனே அப்படி, எப்போவோ சொன்ன காரியத்தை, எப்போவோ சொன்ன ஒரு பிளானை மறுபடியும் வந்து இன்றைய நாள் ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய நாள். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆகாது, வேண்டான்னு சொல்லியிருப்போம். அந்த லோன் வேண்டான்னு சொல்லியிருப்போம். மறுபடியும் வந்து 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 உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய நாள். இந்த மாதிரி நாட்களில் சிம்பிளாக இக்னோர் பண்ணுறது ஒன்று தான் நல்ல ஒரு விஷயம். எந்த அளவுக்கு மற்றவங்களை இக்னோர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லது. ஏன்னா பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் நம்ம வேண்டான்னு சொன்னாலும் விடாபிடிவாதமாக உட்காந்து உங்ககிட்ட எப்படியாவது அழுது கெஞ்சி பணம் வாங்கிட்டு போகக்கூடிய நாள். அப்போ எந்த அளவுக்கு அலர்ட்டாக இருக்கணும். நைட்டு தூக்கமின்மைங்கிறது எப்போ இருக்கான வாய்ப்புகள் இருக்குது. பக்கத்தில் வந்து
ஒரு சொம்பில் தண்ணீரை வச்சுக்கோங்க. அந்த தண்ணி மேலே ஓப்பன் பண்ணுங்கள், லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு தூங்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் வராது, நல்லா தூங்குவீங்க. ஒரு சில இடங்களில் உங்கள் ஆத்மாவுக்கு தண்ணீர் குடிக்கணும்னு இருக்கும், இட்ஸ் கால்ட் ஆத்மா கோஷம்னு சொல்லுவோம். ஆனால் உங்கள் உடம்பு கேட்காது, ஆனால் ஆத்மா கேத்துன்ட்ருக்கும். அந்த மாதிரி இடங்களில் நைட் டைம்ஸு நீங்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா நிறைய 2 to 3 எத்தனை பேர் எந்திருக்கிறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். தூக்கத்துலேருந்து பாதி பேர் 2.5 to 3 எந்திரிப்பீங்க, கண்டிப்பாக எந்திரிப்பீங்க. ஏன்னா அந்த டைம் ஆத்மாவிற்கு ஒரு சில விஷயங்கள் தேவைப்படும், ஒரு ரிலாக்ஸேஷனோ ஒரு தண்ணியோ தேவைப்படும். ஸோ அதனால் நீங்கள் எந்திரிச்சு அதை பண்ணுவீங்க. இந்த மாதிரி நாட்களில் இந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாள் யாருக்கு உகந்த பலன்கள் கிடைக்கப்படுது, இந்நாள் கண்டிப்பாக பொன்னாளாக யாருக்கு மாறப்போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ராசி லக்னம் கும்பம், இரண்டாவது ராசி லக்னம் மிதுனம், மூன்றாவது ராசி லக்னம் துலாம். அபாரமாக இருக்கு. அனைவருக்கும் நீங்கள் நினைத்தது நினைத்தது போலவே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களானி பவந்த், ரோணு குண்வந்தது, தாஸ்து நன்றி, வணக்கம்.